ஓம் சாந்தி. 31/5/2023 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்கள் மீது மாயாவின் கண்காணிப்பு முழுமையாக உள்ளது. அதனால் ஒரு சிறிய தவறு கூட செய்யாதீர்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: பாபாவிடம் என்ன ஒரு பண்டாரா சதா நிறைந்திருக்கிறது. அந்த பண்டாராவினால் தன்னை நிரப்பிக் கொள்வதற்கான சாதனம் என்ன? பாபாவிடம் எந்த ஒரு பண்டகசாலை சதா நிறைந்திருக்கிறது. அந்த பண்டகசாலையின் மூலம் தன்னை நிரப்பிக் கொள்வதற்கான சாதனம் என்ன? பதில்: பாபாவிடம் தூய்மை, சுகம், சாந்தியினுடைய பண்டாரா சதா நிறைந்துள்ளது. நிலையான சுகம் சாந்தி வேண்டுமென்றால் காட்டிற்கு சென்று அலைய வேண்டிய அவசியமில்லை. தூய்மையாக இருப்பதுதான் சுகம் சாந்திக்கான ஆதாரம். தூய்மையாக ஆவீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பண்டாராக்களும் நிறைந்துவிடும். பாபா வருவதே குழந்தைகளை தூய்மையாக ஆக்குவதற்காகத்தான். அவர் எப்போதுமே தூய்மையாகவே இருப்பவர். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. நாம் அவசியம் தூய்மையாக வேண்டும். பாபாவின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். அவர்களோ சிவனையும் சங்கரையும் சேர்த்து ஒன்றாக ஆக்கிவிட்டார்கள். கிருஷ்ணர் கூட பகவான்தான். இப்போதும் அவர் இங்கே இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர்தான் என்கிறார்கள் ராதையின் பூஜாரிகள். பிறகு சொல்வார்கள், எங்கு பார்த்தாலும் ராதையே ராதை. சாய்பாபாவின் பக்தர்கள் என்றால் இப்படி சொல்வார்கள், எங்கு பார்த்தாலும் சாய்பாபாவே சாய்பாபா. எவ்வளவு அஞ்ஞான இருள்! இது மீண்டும் நடைபெற வேண்டும் என்று உள்ளது. ஏனென்றால் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இப்போது பாபாவும் சொல்கிறார், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். இப்போது உங்களுடைய ஆத்மாவின் இறக்கைகள் துண்டித்துள்ளன. நீங்கள் எப்படி பறப்பீர்கள்? ஞான யோக பலத்தை எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அதற்கிணங்க இறக்கைகள் வந்துவிடும். ராஜ்தானியை அடைவது ஏதோ சித்தி வீடு போன்றதல்ல. எளிதான விஷயம் கிடையாது. அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இப்போது பாருங்கள், சண்டை போடுகிறவர்களினுடைய வேலையே மரணிப்பதும் மரணத்தை ஏற்படுத்துவதும் தான். அந்த சமஸ்காரத்தை எடுத்து செல்கின்றனர். பிறகு எடுப்பது கிரகஸ்து வீட்டில் இருக்கலாம். ஆனால் பிறகு யுத்தத்தில் செல்கிறார்கள். பாபாவோ மிகவும் எளிமையாக புரிய வைக்கிறார். ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் உள்ளன. அதனால் மிகவும் நன்றாக யோகம் தந்தையுடன் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் விக்கர்மங்கள் விநாசமாகும். உங்களுடைய சுமையை எப்படி இறக்கி வைப்பது? இதற்காக முடிந்தவரை பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா எவ்வளவு இனிமையானவர். பாபா சொல்கிறார், செல்ல குழந்தைகளே, இப்போது நீங்கள் தவறு செய்யாதீர்கள். மாயா சிறைப்படுத்துவதற்காக முழுமையாக உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும். உங்கள் மீது மாயாவினுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஆத்மாபிமானியாகுங்கள். இது புத்தி யோகத்தினுடைய பந்தயம். இதில்தான் அனைத்தும் உள்ளன. நீங்கள் பாபாவின் நினைவில் இருங்கள். இதுதான் யோக பலமாகும். கல்பத்தில் ஒருமுறை பாபா கற்பிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு எஜமானனாகிறீர்கள். முழு டிராமாவில் நடிப்பதற்கான பாகம் லக்ஷ்மி நாராயணருக்குத்தான். ஒரு கதை இருக்கிறது இல்லையா? இரண்டு குரங்குகள் சண்டையிட்டு கொண்டன. வெண்ணெயை இடையில் வந்த பூனை சாப்பிட்டு விடுகின்றது. கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் காட்டுகின்றனர். இப்போது வெண்ணெயின் விஷயம் எதுவும் கிடையாது. இது சொர்க்கமாகும். இதில் முழு சிருஷ்டியின் வெண்ணெய் வந்து விடுகின்றது. பாபா சொர்க்கத்தில் எஜமானராக ஆக்குகின்றார். இப்படிப்பட்ட தந்தையை எங்கிருந்தாலும் ஓடி வந்து சந்திக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, நான் இந்த ரதத்தில் அமர்ந்துள்ள
ராதிகாகி ஆத்மா, இந்த பயிற்சியை செய்து கொண்டே முழுமையான ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். புத்தியோகத்தின் பந்தயத்தில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது, முழு பற்றற்றவராக வேண்டும். இந்த கடைசி பிறவியில் கொடுமைகளை சகித்து கொண்டு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். வரதானம், எதுவும் புதிதில்லை என்ற நினைவின் மூலம் அனைத்து கேள்விகளையும் முடித்துவிட்டு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆடாத அசையாதவராக. விளக்கம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானம் உள்ளது, எதுவும் புதிதல்ல. ஒவ்வொரு காட்சியும் அநேக தடவை திரும்பவும் நடைபெற்றுள்ளது. எதுவும் புதிதில்லை என்ற ஸ்மிருதி இருந்தால் ஒருபோதும் குழப்பத்தில் வர முடியாது. சதா ஆடாது அசையாது இருப்பீர்கள். ஏதேனும் ஒரு புது விஷயம் வருகிறது என்றால் ஆச்சரியத்துடன், இது என்ன, இப்படியும் நடக்குமா என்ன என்ற சொற்கள் வெளிப்படும். ஆனால் எதுவும் புதிதில்லை என்றால் என்ன, ஏன் என்ற கேள்விகள் இருக்கவே இருக்காது. முற்றுப்புள்ளி வந்துவிடும். அதுபோன்று ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து கொண்டே முற்றுப்புள்ளி வைத்து கொண்டே செல்வீர்களானால் கையோடு கை சேர்த்து ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன், சுகம் கொடுக்கும் வல்லல் பாபாவின் சுகஸ்வரூப குழந்தைகளாகி இருப்பீர்கள் என்றால் துக்கத்தின் அலை வர முடியாது. சுகத்தை கொடுக்கும் வல்லலாகிய பாபாவினுடைய சுகஸ்வரூப குழந்தைகளாக ஆகியிருந்தீர்கள் என்றால் துக்கத்தின் அலை வரவே முடியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.